போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவன் மேல ரிட்டன் கம்ப்ளைன்ட் கொடு. அதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கறேன். சொல் யார் நீ, ஏன் அப்படி பண்ண? பதில் சொல்லாம என்னடா லுக்கு சார்? ஆக்சுவலா என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க எனக்கு அது புரியவே இல்ல சார். என்ன நீ காமெடி பண்றியா? ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா நான் விட்டுருவேன் நினைச்சியா? நான் என்ன சார் சீரியஸா சொல்லிட்டு இருக்க, நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா குரல் உயருது, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவன் ஜாக்கிரதை. ரேப் பண்றத பண்ணிட்டு இங்க வந்து ஆர்கியூ பண்றியா ராஸ்கல்? நான் எதுக்கு சார் ரேப் பண்ண போறேன்? அந்த பொண்ணுக்கு என் லவர். அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு? டைம் பாஸ் கா. அதேதான் சார், எனக்கு கூட புரிய மாட்டேங்குது. அவனை எதுக்கு சார் பேச விட்டு பாக்குறீங்க? உங்க சைடுல கேளுங்க சார், அப்ப வெளிய வர உண்மை. சார் நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் சார், அவளும் நானும் காதலிக்கிறோம். இதுக்கு எங்கடா சாட்சி? கல்யாணத்துக்கு சாட்சி இருக்குமே தவிர காதலுக்கு சாட்சி எப்படி இருக்கும் சார்? லாஜிக் தான் சார் இது. ஏய், இவன் விஷயத்துல தலையிட்டா லைஃப் லாங் உள்ளேயே கிடக்கணும் ஜாக்கிரத. இந்த காலத்துல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசேஜ், சாட்டிங், டேட்டிங், எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபி, மணிக்கணக்கா பேச்சு, அதுவும் இல்லாம இன்னும் மேல போய் பண்றதெல்லாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்க. நீ என்னடா சாட்சி இல்லன்னு என்கிட்ட கதை விடுற? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல சார். உண்மையை சொல்லுங்கற. நடந்தது சொல்றேன். நான் ஆட் ஃபிலிம்காக லொகேஷன் பாக்கிறதுக்காக அந்த ஊருக்கு போயிருந்தேன். நான் இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எனக்கு போன் பண்ணா, நீ எப்படி அவ்வளவு தூரம் போயிருக்கல, என் ஃபியான்சியோட சிஸ்டர் போய் பார்த்துட்டு வான்னு திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் அவங்கள பார்க்க போனேன். கனவில் கண்டு கடவுள் வந்து இதை படைத்தானா? சொர்க்கம் பூமி இறங்கி என்று விதைத்தானா? கோடி பூக்கள் முன்னிறுத்தி என்னை திளைத்தானா? புது அழகில் நான் மீண்டுமே பிறந்தேனா? காற்று என்னை தாண்டி உயிர் தீண்டிட கண்டேனா? பூக்கள் வலை போட்டு என்னை கொஞ்சி நான் நின்றேனா? நதி நீர் தெளித்திட வானவில் துடைத்திட காற்று தலை கோதி நான் படைத்தானா? வான் சொர்க்கம் பூமி இறங்கி என்று விதைத்தானா? கோடி பூக்கள் முன்னிறுத்தி என்னை திளைத்தானா? புது அழகில் நான் மீண்டுமே பிறந்தேனா? Delay
வேற வழி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்களா சார். ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்தத்தை அடக்க முடியுமா சார்? இப்ப சொல்லுங்க சார். ஸ்ருதி எஸ்டேட் அட்ரஸ் ப்ளீஸ். டாக்டர் அம்மா வீடா? கோ ஸ்ட்ரைட், டேக் லெஃப்ட், தேர் வில் பி அப் அண்ட் டவுன், யூ வில் கெட் தேர். ஓகே. ஹலோ சார், ஏதாவது வியாதியா இல்ல நோயா? போயா, இந்த காலத்து புள்ளிங்களே அப்படிதான் வியாதியே சொல்றதே இல்ல. ஸ்ட்ரைட் டியூன் டு எஃப்எம். எஃப்எம் நாலே ரேடியோ சிட்டி 91.1 எஃப்எம். இப்பதான் ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் எடுத்து ரைட்ல அப் எடுத்து டவுன் ஆயிட்டு இருக்கேன். அவளை மீட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு டர்னிங்ஸ் இருக்குனா, அவளை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ட்விஸ்ட் இருக்குமோ. ஸ்ருதி வீட்ல தான் இருக்கலாம், இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னச்சரா? நான் வர வழியில ஒரு அழகான பொண்ண பார்த்தேன், ஜஸ்ட் ஏஞ்சல் மாதிரி இருந்தா. அப்படியே மனசுல நிக்கிறா. ஆமா, உன் டாக்டர் அழகா இருப்பாளா? அவ கத்திடா, கத்தி மாதிரி. விட்டுட மாட்டாளே அண்ணா. சரி, ஒருவேளை பண்ணலாம். உனக்காக உன் டாக்டரையும் எனக்காக ஏஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்ப ரெண்டு பேருமே உனக்கு கிடைக்காம போக போறாங்க. இங்க பாரு, ஒரு குதிரையை ஓட்டினா ஜாக்கின்னு சொல்லுவாங்க, அதுவே ரெண்டு குதிரை இருக்கிற ரதத்தை ஓட்டணும்னு வச்சுக்கோ, ராஜகுமாரன் சொல்லுவாங்க. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணா நீ அவங்களுக்கு புருஷனா இருப்ப, ரெண்டு பொண்ண கல்யாணம் பண்ணா அவங்க உனக்கு புருஷனா இருப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி அட்வைஸ், பாய். வீடே பேலஸ் மாதிரி இருக்கு. டாக்டர் ராணி மாதிரி இருப்பாளோ. லெட்ஸ் சீ. டாக்டர் ஸ்ருதி 100%க்கு 99%. அபிராம் 100%. உள்ள வர சொல்றீங்களா? கூடாதுனா கிளம்பிடுவீங்களா? ஜஸ்ட் 42 செகண்ட்ஸ் ப்ளீஸ். 42 செகண்ட்ஸா? சொல்லுடா. ஏய், உன்னோட என்கேஜ்மென்ட் டேட்டும் என்னோட கல்யாண டேட்டும் ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. என்னடா ஸ்ருதியை பாத்துட்டியா? அதுக்குள்ள எல்லாத்தையும் பேசிட்டியா? இல்ல இல்ல, ஜஸ்ட் பாத்துர்க்கோம் அவ்வளவுதான். அப்புறம் எப்படின்னு கேக்குறியா? எங்க கல்யாணம் எப்பவோ சொர்க்கத்துல நிச்சயமாயிடுச்சு. ஆனா குடும்பம்ன்ற நரகத்தை இங்க தான் நடத்தியாகணும். சரி, ஸ்ருதி எப்படி இருக்கா? ஜஸ்ட் ஆவரேஜ். ஏளவுக்கு கலர் இல்ல. சரி, என்ன பண்றது? உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய், கண்ணுக்கு தெரியற கலர் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா. ஆனா மனச புரிஞ்சுக்கிற பொண்ணு கிடைச்சிட்டா லைஃப் லாங் நீ சந்தோஷமா இருக்கலாம். சரி, ஸ்ருதி கலரா தானே இருப்பா? பாரு, ஆக்சுவலி உள்ளவாங்க. ஏய், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். வீடு சூப்பரா இருக்கு. யார் கட்டனது? மேஸ்திரி. யார கட்ட சொன்னாங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அமரன் சொல்லிருப்பேன். எங்க, ஒரு வார்த்தையில இவ்வளவு வித்தியாசம் இருக்குமா? ஒரு வார்த்தையில வாழ்க்கைய மாறுங்க. வாங்க மேல போலாம். என்னது அதுக்குள்ளேவா? ஹலோ, என்னுடைய வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள் இருக்குங்க, இன்னும் அதை ஆரம்பிக்கவே இல்ல. தம்பி, நான் கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வார்த்தையில வாழ்க்கையை மாறிடுன. ஒண்ணும் இல்ல, வீட்டுல யாரும் இல்லையா? என்ன, யாருமே காணோம்? யாரும் இல்ல. என்னது, அமர் கூட இல்லையா? அமர் மட்டும் இல்ல, என்டையர் ஃபேமிலியே கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? மேபி நாளைக்கு ஈவினிங். அமர் டூ? ஆஃப் கோர்ஸ். அப்படின்னா நான் ஒரு வேலை பண்றேங்க. அமர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். நீங்க அந்த மாதிரி டைப்பா? ஹலோ, நான் ஒன்னு அப்படி சொல்லுங்க. அதாவது வீட்ல தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட போய் இப்படி என்ன பாக்குறதுக்காக தானே வந்தீங்க? பேசுங்க,
என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன மாதிரி ஃபுட் பிடிக்கும், என்ன மாதிரி ஹை ஹீல்ஸ் போடுவேன், என்ன பியூட்டி பார்லருக்கு போவேன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன பைக் இருக்கு, பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு, மனசுல என்ன இருக்கு, எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். உட்காந்து பேசினா தானே யாரு எப்படின்னு தெரியும். ஓகேன்னு தோணுச்சுன்னா காஃபி குடிப்போம், இல்ல காலி கப்ப கழுவி வச்சுட்டு அவங்க உங்க வேலையை பாப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட நல்ல பிளேஸ் டைம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஹனுமான் பக்தரா? ஏ எதுக்கு அப்படி கேட்டீங்க? அங்க ஒரு மலைய கீழே இறக்கி வைக்கல, நீங்க பேக கீழே இறக்கி வைக்கல. ஓ வாங்க பேசலாம்.